சவுத் இந்தியன் டிஃபனும் சாப்பாடும் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சுதுன்ட்டு நாங்கள் வேறு டைப் ஃபுட்டு சாப்பிட்லான்ட்டு போன இடம்தான் கேஎஃப்சி. நைட்டு 9:30 எங்கள் ஃபேமிலியோட நான் போய் சேர்ந்த இடம்தான் அண்ணா நகரில் இருக்கிற கேஎஃப்சி. வெளியில் சூப்பர் லைட்டிங்கோட டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே உள்ளே போனால் கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. இவ்வளவு லேட் ஆகிடுச்சே, எல்லா ஐட்டமும் இருக்குமோன்ட்டு நம்ம உள்ளே போனால் எல்லா ஐட்டமும் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேஎஃப்சியில் இப்போ புதுசாக சீஸான ஒரு ஐட்டம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, அது ரொம்ப ஃபேமஸாக எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால அதை தான் நாங்கள் முதல்ல ஆர்டர் பண்ணோம். அதை தவிர எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன் சிக்கனையும் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டமும் கவுண்டரில் ரெடியாக இருந்தது. வாங்க வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. போய் வாங்கிட்டு வந்து திறந்து பார்த்தா வாவ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த சீஸா. அதே மாதிரி பாப்கார்ன் சிக்கனும் லார்ஜ் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேங்க, அதுவும் செம்ம செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அப்படியே மொறு மொறு மொறுன்னு சூப்பராக இருந்ததுங்க வெளியில் பார்க்குறதுக்கே. உள்ள ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அந்த சிக்கன் அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிடும்போது. அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணது இவங்க கேஎஃப்சியில் புதுசாக லான்ச் பண்ண சீஸா. சீஸா பார்க்குறதுக்கு ஒரு பீஸா பாட்டமில் அதுக்கு மேலே சிக்கன் வச்சு கொடுத்த மாதிரி இருந்தது. பாட்டம் ஃபுல்லாக சீஸ் தடவி இருந்ததுங்க, மேலே ஃப்ரைடு சிக்கன், அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. இது போதாதுன்ட்டு அந்த தெறிக்க விடுற டெல்மாண்டே டொமேட்டோ சாஸும் கொடுத்துருந்தாங்க. இனிமேலும் பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாதுன்ட்டு ஒன்று எடுத்து அப்படி சும்மா கடிச்சு பார்த்தா ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட்டுங்க! அட்டகாசமான கிறிஸ்பியான சிக்கனுங்க, அதில் இந்த டெல்மாண்டே சாஸை தொட்டு சாப்பிட்டா அமக்கலமான டேஸ்ட்டுங்க. பாப்கார்ன் சிக்கனையும் இந்த சீஸாவும் சாப்பிட்டு முடித்த பிறகு அடுத்தது பசிக்குதுன்ட்டு இன்னும் ஆர்டர் போட்டோம். இதோ பாருங்கள் வந்துருச்சுங்க, சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுவும் பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அது கூட அட்டகாசமான சிக்கன் ஸ்ட்ரிப்ஸுங்க. பார்க்கும்போதே என் நாக்கில் எச்சில் வருதுங்க, அப்படிப்பட்ட மொறு மொறுன்னு இருக்குதுங்க இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். நம்ம ஆர்டர் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு இவங்க அந்த பெரி பெரி பவுடர் செப்பரேட்டாக கொடுத்தாங்க. அதை அப்படி கொஞ்சம் லேசாக குலுக்கி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோட சேர்த்து அதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் குலுக்கி ஒன்றா சாப்பிட்டுங்க. அட்டகாசமான டேஸ்ட்டுங்க அதுவும். நீங்கள் கேஎஃப்சிக்கு வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைங்க இந்த பெரி பெரி ஃபிங்கர் சிப்ஸ். இந்த பெரி பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஒரு ஆசம் டேஸ்ட்டுங்க. அதுவும் கரெக்டான பக்குவத்தில் அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி வேக வச்சு அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. இதுவோ சொல்லவே வேணாம், அமக்கலமாக இருந்ததுங்க இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். இதோ இந்த டொமேட்டோ சாஸில் போட்டு சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டுங்க. பாருங்க இந்த ஸ்ட்ரிப்ஸை என்ன அட்டகாசமாக இருக்குது, அருமையாக இருந்ததுங்க. அப்படியே வாயில் போட்டு சும்மா மென்று சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. சீஸா, சிக்கன் பாப்கார்ன், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் கடைசியாக சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ்ன்ட்டு ஒரு அமக்கலமான டின்னராக எங்களுக்கு அமைஞ்சதுங்க. ஒரு சூப்பரான இடத்துக்கு போய் நல்லா சாப்பிட்ட திருப்தியோடு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் திரும்பினோம். நீங்கள் கேஎஃப்சியில் போய் சாப்பிட்றீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த சீஸாவை சாப்பிட மறக்காதீங்க.